ஹை ஹை எவ்ரி ஒன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களோட குவெரி, ஒருத்தவங்க வந்து இன்ஃபி கேட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க ஜீல். ஸோ இந்த ரெண்டு இதோட ஓவர்வியூ, குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இன்ஃபி ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் தென் ஃபார்மா செக்டர்ஸ், இது ரெண்டுமே எப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ஓரளவு டவுனில் இருக்குது இல்லை அகைன்ஸ்டாக போகுது அப்படின்னா எப்போவுமே இதை வந்து கொஞ்சம் கையில் எடுத்துக்கிடுவாங்க. ஈவன் இப்போ பட்ஜெட்டே வந்து நமக்கு ஓரளவு பேட் பட்ஜெட்டாக இருந்திருந்தால் கூட ஐடியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க வந்துட்டு, எப்போவுமே இதை தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. பட் இந்த தடவை பட்ஜெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி ஓரளவு ஐடியும் நின்றுச்சு, பட் பெரிய ரேலி இல்லை. நீங்கள் இதே வந்து மற்ற ஸ்டாக்ஸ் இந்த நேரத்தில் பட்ஜெட் இதுவாகி கொஞ்சம் விழுந்திருந்தது அப்படின்னா அந்த டைமில் இதெல்லாம் கையில் எடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் அந்த பீரியடில் மார்க்கெட் விழுந்தப்பையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ரெக்கவர் ஆனது ஃபார்மாவும் அதுக்கப்புறம் இது தான். உங்களுக்கு வந்து இதோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா வீக்லியில் தெரியும். ஸோ விழுந்த வேகத்திலே ஓரளவு மார்க்கெட் ரெக்கவர் ஆனது அப்படின்றதில் பார்த்திங்கன்னா அதில் ஐடி செக்டரும் ஒன்று, அதில் பர்டிகுலராக இன்ஃபி கொஞ்சம் அவுட் பர்ஃபார்மே பண்ணுச்சு ஆக்சுவலாக. ஸோ லெவல்ஸ் இது தான், இதுக்கு முன்னாடி இருந்த ஹை, அதை கிளியராக பிரேக் அவுட் பெரிய கேண்டில், இது வந்து அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஹை, இங்கேருந்து தான் அந்த ஃபால் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு பெரிய கேண்டில் வந்து நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கும், பட் ஆனால் அதுலேயே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு தான், அதுவும் ஈவன் லாஸ்ட் கேண்டில் கூட உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாதான். ஸோ இங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அஞ்சாவது கேண்டிலுக்கு முன்னாடியே வந்துட்டு. ஸோ அதுதான் வந்து ஐடி செக்டரோட ப்ளஸ் ஆக்சுவலாக. அண்ட் தென் ஃபைனலாக 990 அங்கேயும் கிளியர் சப்போர்ட் அண்ட் தென் இந்த லெவல். ஸோ இப்போ இப்பொழுதுக்கு ரீசெண்ட் ஹை இந்த 1400 போயிட்டு அதுக்கு மேலே போக முடியலை. ஸோ இது ஓவரால் வியூ. ஸோ ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் பார்க்கணும் வந்துட்டு, சாரி இதில் போயிடுவோம், இந்த லைன் பிடிச்சி தான் போகுது, டெய்லியிலே போயிடலாம். ஸோ கிளியர் அந்த அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து அந்த சார்ட் எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் கிளியராக யூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியில் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த லெவலை இதான் எடுத்துக்கிறது எங்கள் 1180. ஸோ இப்போ நமக்கு என்ன கிளியராக வேணும்னா இந்த 1180க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இது வந்து ஸ்ட்ராங்கு லாங் நீங்கள் இதில் இருக்கலாம். சாரி ஓகேங்களா, இப்போ இந்த 1180. ஸோ நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1180 கட் ஆகாத வரைக்கும் வச்சுக்கலாம். ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த லெவல் உடைக்கணும், 1300க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து லாங் சைடே வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ மண்டே நாளைக்கு வந்து திருப்பி இதையும் உடைக்க முடியலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 1300 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஈவன் டே ட்ரேடர் வந்து கிளியராக ஷார்ட் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்லீஸ்ட் இந்த 1230 ஜோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஈஸியாக மார்க்கெட்டில். ஸோ இப்போ கிளியராக இந்த சேனல் இந்த டவுன் லைனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதையும் உடச்சி இதுக்கும் மேலே வரும்போது தான் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதை வந்து ரிவர்சல் பேட்டர்ன் போட்டுருச்சு அப்படிங்கிறத. பட் ரைட் நவ் கொஞ்சம் இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன்னா இந்த நீங்கள் லாஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா 4 கேண்டிலுக்கு அப்புறம் ரெக்கவரி இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக. ஸோ அதுக்கப்புறம் 5 நாளாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது, பட் ஆனால் அக்ரெசிவாக ஏற முடியலை அது கிளியராக தெரியுது. இதுக்கும் டீட்டெயில் இதுக்கும் மேலேனா இங்கே ஒரு மைனர் சப்போர்ட், அதுக்கும் கீழே போச்சுன்னா 1080 ஜோன். சாரி வெறும் 1090 ஈவன் 80 அண்ட் தென் இதெல்லாம் கீழே, பட் நம்ம இதெல்லாம் கீழே போனால் பார்த்துக்கலாம் வந்துட்டு. ஸோ ரைட் நவ் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இது வந்து கரண்ட் சுச்சுவேஷன், இது வந்து நமக்கு இதை உடச்சி இதுக்கும் மேலே இந்த லைனுக்கு மேலே போயிடுச்சு, 1300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் இந்த 1400 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ரைட் நவ் இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, மேபி நாளைக்கு எதுவும் சேஞ்ச் அவுட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே வந்து ஈவன் ஃப்ரைடேயுமே இந்த ஃபால்க்கு அப்புறம் அதனால் அக்ரெசிவாக ஏற முடியலை. ஸோ லிட்டில் பிட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1260 ஜோன் இந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து 1260 நாளைக்கு வந்து உடைக்கக்கூடாது, உடைச்சா கிளியர் நீங்கள் ஷார்ட் போகலாம். மினிமம் வந்து நீங்கள் இந்த 1240 ஜோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1260க்கு மேலே இருந்தாலே நம்ம மினிமம் 1300 கொஞ்சம் ஹை, அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 87 ஜோன் அது 88 எக்ஸாக்டாக. ஸோ இந்த லெவலை ஒரு தடவை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த 1260 ஜோன் நாளைக்கு உங்களுக்கு சொல்லும். 88 மேலே போயிடுச்சுன்னா ஈஸியாக இன்னொரு 20 பாயிண்ட் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்பொழுது கரண்ட் சுச்சுவேஷன் இன்ஃபிக்கு. ஸோ டெக்னிக்கல் எப்போவுமே கரண்ட் சுச்சுவேஷன்னா திரும்பிடுச்சுன்னா நம்ம திருப்பி அதோட அந்த டைரெக்ஷனில் திரும்பிடணும் வந்துட்டு. ஜீல் ஃப்ரைடேயோட ஃபால் பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவான ஃபாலு. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்லேருந்து எண்டு வரைக்குமே ரிவர்சல் ஆகலை. ஆக்சுவலாக நானே வந்துட்டு இந்த ஜோன் அரௌண்டில் வந்து ஒரு ஷார்ட் போயிட்டு ஒரு சும்மா இவனுக்குள்ளே வெளியில் வந்தே வந்துட்டு, ஏன்னா சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. நான் இவ்வளோ தூரம் விட்டுட்டு நான் மார்க்கெட் க்ளோசிங் அப்போ தான் இது போயிட்டு பார்த்தேன். இதுலேயே தெரிஞ்சது இதனால் திருப்பியும் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஈவன் இந்த ஜோனில் திருப்பி ஷார்ட் அடித்து நான் கவர் பண்ணேன் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு அட்வைசபிள் கிடையாது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபால் எவ்வளோ, அதாவது இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்து. பட் ரிவர்சல் கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு அதில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் கொஞ்சம் இந்த ஃபால் இதில் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற சார்ட் வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா நாளைக்கு வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் வந்துட்டு. பட் ரைட் நோ சார்ட் என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேட்டர்னில் தான் இருந்தது ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா. க்ளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. பட் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இது ஒரு நல்ல நியூஸ். பட் ஆனால் இது ஹோல்ட் ஆகணும் நாளைக்கு வந்து. இப்போ இதையும் ஹோல்ட் ஆகாமல் இது கீழே வந்துருச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் நமக்கு இந்த டவுன் சைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த டவுன் சைட் பேட்டர்ன் வீக்லியிலேருந்து வெளியேறிடுச்சு. பட் ஆனால் ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா திருப்பி அகைன் அந்த டவுன் சைட் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதையும் கீழே உடச்சிது அப்படின்னா மறுபடியும் நமக்கு கிளியர் டவுன் சைடுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ரீசன்ட் டைமில் ரொம்ப அக்ரெசிவாக ஏறின ஸ்டாக்கில் இதுவும் ஒன்று. பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 100 ஜோன், அதாவது 110 இது வந்து எக்ஸாக்டாக சொன்னால் அங்கேருந்து ஏறிச்சு வந்துட்டு. ஸோ இதை தான் உடைக்க முடியலை. 240 எக்ஸாக்டாக சொன்னோம். அண்ட் தென் 300. ஓகே, இதெல்லாம் மேலே போனால் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் டெய்லியில் தான் நமக்கு கிளியர் ஓரளவு எக்ஸாக்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து வீக்லியில் வந்து அந்த லெவல்ஸ் கொஞ்சம் நம்ம க்ளோஸ் கால் எடுக்க முடியாது. ஓகே, நம்ம இதை எடுத்துருவோம். இப்போது நீங்கள் டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் வரும். இந்த பேட்டர்ன் ரைட் நோ பிரேக் அவுட், பட் ஆனால் இந்த லாஸ்ட்டு டெய்லி கேண்டில் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்குது. ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நாளைக்கு பார்க்கணும். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் லெவல், பட் 175 இதுவுமே இன்னும் தள்ளி தான் இருக்குது. ஸோ க்ளோஸ் கால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டியிருக்கு, அதை உடச்சிருச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. இந்த 215ங்க நாளைக்கு வந்து 215 ஹோல்ட் பண்ணலைன்னா நீங்கள் மினிமம் அடுத்து 175 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மைனர் சப்போர்ட் 200கிட்ட இருக்குது. ஸோ 200 அண்ட் தென் ஃபைனல் சப்போர்ட் வந்து 175 தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு திருப்பி மறுபடியும் இது கீழே ஓப்பன் ஆச்சோம்னா மினிமம் நீங்கள் வந்து அதாவது டே ட்ரேடிங்க்கு 200 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்லோவாக வந்து திருப்பி இந்த ஒரு 175 போய் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. சார்ட்டை தான் வந்து கிளியராக சொல்லுது. ஸோ பை பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 200 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணலைனா வெளியில் வந்துடுங்க, திருப்பி ரிவர்சல் பேட்டர்ன் போடும்போது வாங்கிக்கலாம். ஏன்னா ரைட் நவ் வந்து ஸ்டாக் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த க்ளோசிங்லே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்து ஃபால் விழுந்து அதுக்கப்புறம் அதனால் ரெக்கவர் ஆக முடியாமல் உங்களுக்கு வந்து அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவே நமக்கு கிளியராக சொல்லிடுச்சு. ஸோ ஈவன் இனிமேல் இந்த 229 இந்த ஜோன்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இதையும் உடச்சிட்டோம், இது கீழே தான் இப்போ இருக்கோம். ஸோ இப்போ இந்த ரீசன்ட் டைமில் பாருங்கள், இதுதான் வந்து கன்சாலிடேஷன் ஜோன். கரெக்டாக அதை தான் இப்போ பிரேக் அவுட் பண்ணி வெளியேறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 228லேருந்து இந்த 215 ஜோன் இதில் தான் ஹெவி கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அந்த பேட்டர்னை லிட்டில் பிட் உடச்சிட்டோம் வந்துட்டு. ஸோ அதுவும் வீக்லி க்ளோசிங் வேறு. ஸோ இது ஹோல்ட் ஆகலை இந்த 250, ஏன்னா இப்போ உள்ளே இருக்கும் பட் இருந்தால் கூட இந்த க்ளோசிங் பேசிஸில் கொஞ்சம் வீக்னஸோடு தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ 215 ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மினிமம் 200 இமீடியட் டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில். ஓகே, இதெல்லாம் மேலே போனால் பார்த்துக்கலாம். இதுதான் ஜீல் அண்ட் இன்ஃபியோட வியூ. தேங்க்யூ.